இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரம்பரிய பெருமையுடன் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது. வாரணாசியில் புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஸ்ரீநகரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் கண்டனம். முழுமையான தன்னிறைவே சமூக பொருளாதார திட்டங்களில் உறுதியான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய கொரோனா ஊரடங்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி பங்களாதேஷில் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது.